Hi friends, welcome and welcome to my channel Prince of Programming. Today we will talk about a topic C program to find the perimeter of a triangle using three sides. So a triangle oda three sides use panni adoda perimeter calculate pandradhukku C program eppadi eludhanungiradha indha tutorial la detailed ah paakaporom. So first in the program oda logic paakalam. A triangle has three sides. So a triangle eduthukitona adula three sides irukum. To find the perimeter of a triangle we should add the length of all the three sides of the triangle. For a triangle oda perimeter calculate pandradhukku and the triangle la irukkira three sides oda length nama add pannale podum. So perimeter of a triangle ku formula pathina side length 1 plus side length 2 plus side length 3. Length of the three sides nama add pannale adoda perimeter vandu calculate pannirala. So for input pathina side length, output pathina perimeter. So that's all about the logic. Ipo program eppadi eludanum paakalam. First on the documentation section na ipo single line command use pandren, appo rendu thadava forward slash potuttu inda program pathi single line la oru description eludanum. So na ipo turbo c editor open panniten, file la poi new kuduthu new file create panikiren. So first section on the documentation section na ipo single line command use pandren. So rendu thadava forward slash potuttu நாம புரோகிராம்க்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைன்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். சோ புரோகிராம் டு ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் யூசிங் 3 சைட்ஸ். சோ 3 சைட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு இந்த புரோகிராம் எழுதி இருக்கோம் அப்படிங்கற ஒரு டிஸ்கிரிப்ஷனை நான் இப்போ சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். எந்த ஒரு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம கண்டிப்பா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்காக stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். இந்த ஹெடர் ஃபைல கண்டிப்பா எல்லா சி ப்ரோக்ராம்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ சி ப்ரோக்ராம்ல ஒரு ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். இதுல ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கிறது ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ். ஆங்கிள் பிராக்கெட்ஸ் அப்படின்னா ஒரு லெஸ் தேன் ஒரு கிரேட்டர் தேன், அதுக்கு நடுவில் தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ stdio.h ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு உள்ள stdio.h. சிமிலர்லி எல்லா சி ப்ரோக்ராம்லயுமே நம்ம கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை சப்போர்ட் பண்றதுக்காக கோனியோ டாட் ஹெச் ஹெடர் ஃபைல கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். சிமிலர்லி நான் இப்போ கோனியோ டாட் ஹெச் ஹெடர் ஃபைல இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஆங்கிள் பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் கோனியோ டாட் ஹெச். இப்போ நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான ரெண்டு ஹெடர் ஃபைல்ஸை ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன்ல இன்க்ளூட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது ரிட்டர்ன் டைப். ஸோ சி ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்து பேரன்தசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். தென் இதில் செமிகோலன் கொடுக்கக்கூடாது. இதில் ரிட்டர்ன் டைப் அப்படின்னா என்னன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா அந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகுதோ அதுதான் ரிட்டர்ன் டைப். எக்ஸாம்பிள், இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் நத்திங், எதையுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா ரிட்டர்ன் டைப்ல எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஏதாவது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா ரிட்டர்ன் ஆகுதோ அதோட கீவேர்டை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்ட். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ல மெயின் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ண போறது இல்லை. ஸோ நான் எம்டி டேட்டா டைப் வாய்ட் யூஸ் பண்றேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு நான் வாய்ட் அப்படிங்கிற எம்டி டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வாய்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஓபன் பேரன்தீசிஸ் ஒரு க்ளோஸ் பேரன்தீசிஸ் இதுல செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கணும். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். சொந்த செக்ஷன்ல நம்ம ப்ரோக்ராம்க்கு தேவையான இன்புட் அண்ட் அவுட்புட் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணும். ஸோ திஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் த்ரீ ஃப்ளோட் வேரியபிள்ஸ் ஃபார் த த்ரீ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் அண்ட் ஒன் அவுட்புட் வேரியபிள் ஃபார் பெரிமீட்டர். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அவுட்புட் பாத்தீங்கன்னா பெரிமீட்டர், அதுக்கு பெரிமீட்டர் அப்படின்னு ஒரு அவுட்புட் வேரியபிள் யூஸ் பண்ண போறோம். தென் பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு அந்த ட்ரையாங்கிளோட த்ரீ சைட் லென்த் வேணும். ஸோ த்ரீ சைட்ஸ் இருக்கிறதுனால த்ரீ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன்.
சோ சி ப்ரோக்ராம்ல ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் 1 கமா வேரியபிள் 2 கமா வேரியபிள் 3 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம் காமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும் தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன் இதுல டேட்டா டைப் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ண போறோமோ அதோட கீவேர்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் ஸோ நான் அந்த ப்ரோக்ராம்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போறேன் ஸோ கீவேர்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஸோ ஃப்ளோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு நமக்கு என்ன வேரியபிள் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அதை வந்து நான் சைடு 1 சைடு 2 சைடு 3 அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு கமா யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் வேரியபிள் கொடுக்கணும் தென் கமா யூஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேரியபிள் கொடுக்கணும் ஸோ நான் சைட் 1 கமா சைடு 2 கமா சைட் 3 அப்படின்னு 3 இன்புட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் தென் கமா கொடுத்துட்டு தென் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஸோ அதுக்கு நான் பெரிமீட்டர் அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன் தென் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் ஸோ கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் கொடுக்கறதுக்கு CLRSCR அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பேரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பேரான்சிசிஸ் போட்டு செமிகோலன் தென் இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ண போகிறோம் தென் வி நீட் எ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டு ஆஸ்க் த யூசர் டு என்டர் த இன்புட் ஸோ இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி கேட்கறதுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம் ஸோ சி ப்ரோக்ராமில் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுக்கணும் தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன் நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இப்போ இன்புட்டை என்டர் பண்ண சொல்லி கேட்க போறேன் ஸோ பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள நமக்கு என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுக்கணும் நான் இப்போ என்டர் த்ரீ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸை என்டர் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன் தென் அதில் ஒரு ஸ்லாஷ் எண் யூஸ் பண்ணிக்கிறேன் தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன் நெக்ஸ்ட் நம்ம இப்போ இன்புட்டை ரீட் பண்ண போகிறோம் தென் வி நீட் எ ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டு ரீட் த இன்புட் ஃப்ரம் த கீபோர்ட் ஸோ கீபோர்ட்லேருந்து இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம் ஸோ சி ப்ரோக்ராமில் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஸ்கேன் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும் தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா தென் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கணும் ஸோ அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு வேரியபிள் 1 தென் காமா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு வேரியபிள் 2 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம் காமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் தென் பேரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன் இதில் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா ரீட் பண்ண போகிறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இதில் யூஸ் பண்ணணும் ஸோ இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு நான் ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஸ்கேன் ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பேரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் எஃப் இதில் 3 இன்புட்ஸ் ரீட் பண்ணுறதுனால 3 டைம்ஸ் பெர்சன்டேஜ் எஃப் யூஸ் பண்ணணும் இந்த பெர்சன்டேஜ் எஃப் கொடுக்கும்போது கண்டினியூஸாக தான் கொடுக்கணும் நடுவில் காமாவோ எந்த ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது தென் 3 டைம்ஸ் பெர்சன்டேஜ் எஃப் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் க்ளோஸ் பண்ணியாச்சு தென் கமா யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கணும் ஸோ வேரியபிள் கொடுக்கும்போது ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் ஸோ ஆம்பர்சன் சிம்பிள் டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேரியபிள் நான் சைடு 1 அப்படின்னு வச்சுக்கிறேன் ஒரு வேரியபிள் கொடுத்த உடனே கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேரியபிள் கொடுக்கணும் தென் ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியுமே ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணணும் ஸோ ஆம்பர்சன் சிம்பிள் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேரியபிள் சைடு 2 தென் ஒரு கமா கொடுத்துட்டு தேர்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா சைடு 3 ஸோ எல்லா வேரியபிளும் டைப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பேரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன் ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய 3 வேல்யூஸும் ரீட் ஆகி சைட் 1 சைட் 2 சைட் 3 அப்படிங்கிற 3 இன்புட் வேரியபிள்ஸில் போய் ஸ்டோர் ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ பெரிமீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம் தென் வி நீட் டு கால்குலேட் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் யூசிங் எக்ஸ்பிரஷன்ஸ் ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைட் 1 பிளஸ் சைட் 2 பிளஸ் சைட் 3 ஸோ 3 சைட்ஸோட லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன் 3 சைட்ஸோட லென்த்தை ஆட் பண்ணோன்னா பெரிமீட்டர் கிடைக்கும் ஸோ 3 சைட்ஸை வந்து நான் சைட் 1 சைட் 2 அண்ட் சைட் 3 அப்படிங்கிற 3 செப்பரேட் வேரியபிள்ஸில்
ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்ப ஆட் பண்ணணும் சோ சைடு 1 வேரியபிள் எடுத்துக்கிறேன் தென் ஆட் பண்றதுக்கு அடிஷன் ஆபரேட்டர் எடுத்துக்கிறேன் தென் சைடு 2 அப்படிங்கற வேரியபிள் எடுத்துக்கிறேன் தென் ஆட் பண்றதுக்கு அரித்மெடிக் அடிஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் தென் சைடு 3 அப்படிங்கற வேரியபிள் எடுத்துக்கிறேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா சைடு 1 பிளஸ் சைடு 2 பிளஸ் சைடு 3 இது மூணுமே ஆட் ஆயிருச்சு இதோட ரிசல்ட் நான் இப்போ பெரிமீட்டர் அப்படிங்கற ஒரு அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு அசைன்மென்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன் Then in the statement mudikkum bodhu oru semicolon. Then finally we need a print of statement to print the output to the screen. So ipo nama calculate panna value va output la print pandradhukku oru print of statement use panna porom. So C program la oru variable la print pandradhukku syntax paathona print of appadina type pannittu parenthesis open panni double quotes la enna control string venuma adha kuduthukanum. Then double quotes close pannittu oru comma ipo variable list kudukanum. print of la ampersand symbol use panna koodadhu so variable 1 comma variable 2 comma variable 3 ipdi ethana variable venalum koduthukalam comma use panni separate panikkanum then parenthesis close pannittu oru semicolon idhula control string appadina enna na namakku enna string venuma adhula koduthukanum then enna type of variable print panna poromo adoda format specifier use pananum நான் இப்போ ஒரு print of statement யூஸ் பண்ணி அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ண போறேன் சோ print of அப்படினு டைப் பண்ணிட்டு parenthesis ஓபன் பண்ணி double quotes குள்ள நமக்கு என்ன string வேணுமோ அதை கொடுத்துக்கலாம் நான் இப்போ perimeter equal to அப்படினு கொடுக்கிறேன் then இப்போ எனக்கு இந்த இடத்துல value display ஆகணும் சோ value display பண்ணனும்னா format specifier யூஸ் பண்ணனும் நம்ம floating point type variable தான் யூஸ் பண்றோம் சோ format specifier வந்து %f ஒரு தடவை பெர்சன்டேஜ் எஃப் கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம பெரிமீட்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை மட்டும்தான் இதில் பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தென் ஒரு கமா கொடுத்துட்டு இப்போ நம்ம வேரியபிள் லிஸ்ட் கொடுக்கணும் ஸோ வேரியபிள் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் அப்படிங்கிற அவுட்புட் வேரியபிள் ஸோ அதை கொடுத்துட்டு பேரன்தீசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன் ஸோ இப்போ நம்ம கொடுத்த வேல்யூ அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும் ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் கொடுக்கணும் So get CH function கொடுக்கிறதுக்கு get CH அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பேரன்தீசிஸ் ஒரு க்ளோஸ் பேரன்தீசிஸ் போட்டு செமிகோலன் தென் ஃபைனலா மெயின் ஃபங்க்ஷனோட எண்டிங்கை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சுட்டேன் நான் சேவ் பண்றேன் அந்த ப்ரோக்ராமை நான் பெரிமீட்டர் டாட் சி அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன் கிளிக் ஓகே இப்போ கம்பைல் பண்றேன் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த எரரும் வரல நெக்ஸ்ட் ரன் பண்றேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன் அது அவுட்புட்ல அப்படியே டிஸ்பிளே ஆயிருக்கு என்டர் த த்ரீ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் அப்படின்னு தென் ஒரு ஸ்லாஷ் இன் கொடுத்துருந்தேன் அதனால கர்சர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன்ல பிளிங்க் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மூலமா இன்புட்டை ரீட் பண்ணணும் ஸோ த்ரீ சைட்ஸ் கொடுக்கணும் நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் தான் எடுத்திருந்தேன் ஸோ எல்லாத்தையுமே நான் 2.5 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ 2.5 தென் ஒரு என்டர் கொடுத்துட்டு 2.5 தென் ஒரு என்டர் கொடுத்து 2.5 இதில் ஸ்பேஸ் கொடுத்தும் கொடுக்கலாம் ஸோ இப்போ நான் த்ரீ வேல்யூஸ் கொடுத்துட்டேன் இந்த த்ரீ வேல்யூஸும் சைட் 1, சைட் 2, சைட் 3 அப்படிங்கிற த்ரீ டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸில் போய் ஸ்டோர் ஆயிரும் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதில் பெரிமீட்டர் கால்குலேட் ஆகி இந்த த்ரீ வேல்யூஸுமே ஆட் ஆகிருக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7.5 நெக்ஸ்ட் அதை பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருந்தேன் ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கு தென் இந்த த்ரீ வேல்யூஸும் ஆட் ஆகி பெரிமீட்டர் வேரியபிளை அதில் பிரிண்ட் பண்ணியிருந்தேன் ஸோ 7.5ங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவாக டிஸ்பிளே ஆயிருக்கு ஸோ இதில் நம்ம எத்தனை டிஜிட் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத அந்த பர்சன்டேஜ் எஃப் பக்கத்தில் கொடுத்தோன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ டிஸ்பிளே ஆகும் அதே மாதிரி இன்புட் வேல்யூஸ் டிஃப்ரெண்டாக கொடுத்தாலும் அந்த வேல்யூஸும் ஆட் ஆகி டிஸ்பிளே ஆகும் இப்போ நான் பெர்சன்டேஜ் எஃப் பக்கத்தில் எத்தனை டிஜிட் வேணுங்கிறத கொடுக்குறேன் ஸோ பெர்சன்டேஜ் பக்கத்தில் எத்தனை டிஜிட் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணி கொடுக்கணும் ஸோ பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் இப்போ 2F அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் டிஸ்பிளே ஆகும் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கு இப்போ நம்ம இன்புட் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ நான் இப்போ டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா நான் 3 டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த 3 வேல்யூவும் ஆட் ஆகி இப்போ எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும் இப்போ 5.5 பிளஸ் 2.5 பிளஸ் 3.5 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11.5 நான் 0.2F கொடுத்ததுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் தான் டிஸ்பிளே ஆயிருக்கு ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் எ ட்ரையாங்கிள் யூசிங் 3 சைட்ஸ்
இந்த டியூட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவெரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டியூட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.